பாஷித் அலி ஜித்தாவிலிருந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, தப்லீக் ஜமாத்துக்காரர்களால் செயல்படக்கூடிய விடுதியில் நான் தற்போது தங்கியுள்ளேன். அவர்களுடைய ஜமாத்து தொடர்பான செயல்பாடுகள் தினமும் அங்கே நடக்கும். அதில் அவர்கள் என்னை கலந்து கொள்ளுமாறு வலியுறுத்துவார்கள். ஆனால் நான் கலந்து கொள்வது இல்லை. குறிப்பாக ஃபஜருக்கு பின் ஒரு கித்தாபை அவர்கள் வாசிப்பார்கள். இதிலாவது கலந்து கொள்ளுங்கள் என்று என்னிடம் கேட்பார்கள். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கித்தாபுகளில் பொய்களும் கட்டுக்கதைகளும் மனிதர்களை கடவுளாக்கக்கூடிய செய்திகளும் தானே பெரும்பாலும் அடங்கியிருக்கிறது என்று நான் கூறினேன். அப்போது அவர்கள், அமல்களின் சிறப்பு என்கிற புத்தகத்தை மனதில் வைத்து தான் நீங்கள் கேட்கிறீர்கள். தற்போது அந்த புத்தகம் குறித்து மக்களிடமிருந்து பல்வேறு கேள்விகளை எதிர்கொள்ள முடியாததால் எங்களுடைய தலைமை அமீர் இனிமேல் அந்த புத்தகத்தை பொதுமக்களிடம் வாசிக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். எனவே இப்போது உலகம் முழுவதும் உள்ள 60க்கும் மேற்பட்ட அறிஞர்களால் ஆய்வு செய்து தொகுக்கப்பட்ட முன்தகபாக அதீஸ் என்ற கிதாபை தான் நாங்கள் வாசிக்கிறோம். இதிலுள்ள அனைத்தும் ஆதாரமான செய்திகளே என்று அவர்கள் கூறினார்கள். எனவே முன்தகபாக அதீஸ் புத்தகத்தின் நம்பகத்தன்மையை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது தப்லீக்கில் வந்து ஆரம்பத்தில் தாலீம் தொகுப்புன்னு ஒன்று படித்தாங்க. அந்த சக்கரியா சாஹிப் என்பவர் அதை எழுதியிருந்தார். அவ்வளவும் புழுகு மூட்டை கை அவுளியா கதை கட்டுக்கதைகளாக தான் அதில் இருக்கும். அதில் நம்ம பயான்களில் பண்ணி பல ஜமாத்தினர்னு எதிர்கேள்வி கேட்டு இவங்க வெக்கித்து போய் தலைமையில் போய் முறையிட்ட பிறகு என்ன செஞ்சாங்க, எதுக்கு இது ஒரு விமர்சனத்துக்குரிய இந்த முசிபத்தை எதுக்கு வாசிக்கணும்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க என்பது உண்மைதான். தப்லீக் தாலீம் தொகுப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு வாசிக்காதீங்க நிப்பாட்டிட்டு முன்தகபாக ஹதீஸ் என்று என்ன செய்கிறாங்க, வெறும் ஹதீஸ் தான் அது. குரான் ஹதீஸ் ரெண்டு மட்டும்தான் அதில் இருக்குமே தவிர அந்த பெரியார் இந்த பெரியார் கதையெல்லாம் இருக்காது. அப்படியாக ஹதீஸுகள்லேருந்து தொகுத்து தேர்ந்தெடுத்து முன்தகபாக ஹதீஸ்ன்னு நினைஞ்சிருக்கிறாங்க, வெளியிட்டிருக்கிறாங்க. அது நீங்கள் அப்ளிகேஷனில் கூட அந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நான் கூட பண்ணி வச்சுருக்கிறேன். முன்தகபாக ஹதீஸ்னால் சில தலைப்புகளில் ஆதாரங்கள் எடுப்பதற்கு அது பயன்லாம் பண்ணுறவங்களும் ரொம்ப உதவக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து செய்வாங்கன்னா அந்த ஹதீஸுகளை போட்டுட்டு அதனுடைய தரம் என்ன மாதிரி உள்ள தரம் என்பதை அரபியில் கீழே குறிப்பிட்டிருப்பாங்க, தமிழில் போட்டிருக்க மாட்டாங்க. அதை வச்சு நம்ம நினைச்சிக்கலாம், அறிஞ்சிக்கலாம். பெரும்பாலும் ஒரு 90% கரெக்டாக இருக்கும். அதில் உள்ள ஹதீஸுகள்லாம் என்ன இருக்குது, 90% ஒன்று ரெண்டு பலவீனமான இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ளது இருக்கும். ஒரு 5% கருத்து வேறுபாடு உள்ளதாக இருக்குது, பலவீனமாக சரியாங்கிறது அப்படி இருக்கும். ஆனால் இந்த தாலீம் தொகுப்போடு ஒப்பிடும் பொழுது ஒரு திருமதி கிதாபு நீங்கள் வாசிக்கிறீங்கள, அதில் பலவீனமாக இருக்கத்தானே செய்யுது, அதை விட கம்மியாக இருக்குதுல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறாங்க. அதனால் முன்தகபாக ஹதீஸுங்கிற அந்த புக்கு வந்து வாசித்தார்கள்னு சொன்னால் அவங்க அந்த 6 தலைப்பில் தான் வச்சுருக்குறாங்க. அவங்க 6 திட்டம் வச்சுருக்குறாங்களே, கலிமா சலாத்து, இல்முதிக்கிரு, இக்ராம் முஸ்லீம், இஹ்லாஸ் நியத்து, தஃபரீகா உக்காத்துண்டு ஒரு 6 நம்பர் மாங்கல்ல சேபாத்துண்டு, அந்த 6 நம்பர் தலைப்பில் தான் அந்த புக்கு இருக்கும். கலிமாவை பற்றி உள்ள வசனங்கள், கலிமாவை பற்றி உள்ள ஹதீஸுகள், அது மாதிரி இல்முதிக்கிரை பற்றி உள்ள வசனங்கள் ஹதீஸுகள் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இருக்காது. குரான் ஹதீஸ்ன்னு போட்டிருப்பாங்க. குரான்னு பார்த்திங்கன்னா அந்த வசனங்களாக போட்டிருப்பாங்க, ஹதீஸ்னால் ஹதீஸ்களாக தான் போட்டிருப்பாங்க. இதில் வந்து தாலீம் தொகுப்பில் உள்ள கட்டுக்கதைகள்லாம் இல்லை. அதில் சில விஷயங்கள் ஒரு நெருடலாக இருந்துச்சுன்னு அடுத்தாட்ட கேட்டுக்கிறங்க. அதில் உள்ள ஹதீஸ்களை நம்ம என்ன செய்யலாம், ஏதோ ஓரளவுக்கு ஆய்வு செஞ்சு தான் போட்டிருக்கிறாங்க. அந்த 60 பேர் செஞ்சாங்களா என்னென்னு தெரியல. அந்த நூலை பார்க்கும் பொழுது நான் தேர்ந்து வச்சு, அதாவது ரேண்டம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நம்ம தேடி பார்க்கும் பொழுது அந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் இல்லாமல் வெறும் ஹதீஸ்களாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது சொல்கிற சார் தான் அது.